அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 319 முதல் 323 வரை. உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள், வேலை ஆட்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கண்காணி என்கிற வார்த்தை மேற்பார்வையிடுகிறவர் என்றுதான் பொருள்படுகிறது. மேலும் அது ஒரு விதத்திலும் இருமாப்பாய் ஆளுகிறவர்களையோ அல்லது எஜமான்களையோ குறிக்கவில்லை. ஆனாலும் படிப்படியாக மேற்கூறியபடி ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது. அதுபோலவே உதவிக்காரர் என்கிற வார்த்தையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உதவிக்காரர் என்கிற வார்த்தை சரியான அர்த்தத்தின்படி வேலையாள் அல்லது ஊழியக்காரரை குறிக்கிறது. அப்போஸ்தலர் தன்னையும் தீமோத்தேயுவையும் தேவ ஊழியக்காரர் என்கிறார். 2 கொரிந்தியர் 6:3. இங்கே சொல்லப்படுகிற ஊழியக்காரர்கள் என்கிற வார்த்தை டயக்னோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அது வேலையாட்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர் மறுபடியும் கூறுகிறதாவது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். 2 கொரிந்தியர் 3:5-6. இங்கே டயக்னோஸ் என்கிற கிரேக்க பதம் ஊழியக்காரர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது வேலையாட்களை குறிக்கிறது. உண்மையாகவே அப்போஸ்தலர் கூறும் போது தானும் தீமோத்தேயுவும் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் வேலையாட்களாய் இருந்தோம் என்றும், மேலும் புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் கண்காணிகளாக வேலையாட்களாய் இருந்தோம் என்றும் கூறுகிறார். அப்படியென்றால் நாம் பார்க்கும்போது சபையின் உண்மையான மூப்பர்கள் எல்லோரும் இப்படியாக உதவிக்காரர்களாகவும் தேவனுக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் மூப்பர்கள் என்று அங்கீகரிக்கப்படவே கூடாது. நாங்கள் ஆதி சபையில் ஊழியத்தை குறித்து எந்தவிதமான வேறுபாடும் இருந்ததில்லை என்கிற யோசனையை கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் இதற்கு மாறாகவே இருந்தது. இங்கே நாங்கள் சொல்லுகிற குறிப்பு என்னவெனில், சபையில் மூப்பர்களாக இருந்த அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் கூட உதவிக்காரர்களாய் அல்லது வேலையாட்களாய் இருந்தார்கள் என்பதாகும். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று ஆண்டவர் கூறியபடியே இருந்தார்கள். மத்தேயு 23:11. ஊழியக்காரரின் குணாதிசயமும் விசுவாசமும் புது சிருஷ்டியில் சபையில் உள்ள எவருக்கும் கனத்தையும் மரியாதையையும் காட்டுகிற அளவுக்கு இருக்க வேண்டும். தாளந்துகள் போன்றவைகள் இல்லாத வேலையாட்கள் மூப்பர்கள் என்று அறியப்படும்படிக்கு சபையில் இருந்தார்கள். அவர்கள் போதக சமர்த்தத்தில் அல்லது அனுபவத்தில் குறைவுபட்டவர்களாய் இருந்தபடியால் சபையால் நியமனம் பெற்றவர்கள் தவிர அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் போதகர்கள் அநேக சமயங்களில் சில பேரை அவர்களுடைய வேலையாட்களாக அல்லது உதவியாளர்களாக தேர்ந்தெடுத்தார்கள். உதாரணமாக பவுலும் பர்னபாவும் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் மார்க் எனும் பேர் கொண்ட யோவானை சிறிது காலத்திற்கு அவர்களுடைய வேலையாளாக அல்லது உதவிக்காரராக வைத்திருந்தார்கள். மறுபடியும் பர்னபாவும் பவுலும் பிரிந்தபோது பர்னபா யோவானை கூட்டி சென்றார். பவுலும் சீலாவும் லூக்காவை தங்களுடைய உதவியாளராக கூட்டி சென்றார்கள். இந்த உதவியாளர்கள் தங்களை அப்போஸ்தலருக்கு சமமாகவோ அல்லது அவர்களை காட்டிலும் அதிக தாளந்துகளும் அனுபவமும் உள்ளவர்களுக்கு ஊழியத்தில் சமமாக இருப்பதாகவோ எண்ணவில்லை. ஆனால் அவர்களை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணி தேவனுக்கும் சத்தியத்துக்கும் ஊழியக்காரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுடைய வழிநடத்துதலுக்கு உட்பட்டு உதவியாளர்களாக அல்லது வேலையாட்களாக இருக்க கிடைத்த ஸ்லாக்கியத்தில் களி கூர்ந்தார்கள். சபை தனது வேலையாட்கள் அல்லது ஊழியக்காரரை தெரிந்து கொண்டது போல அப்போஸ்தலர்களுக்கு இப்படி ஒரு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை தாங்களே தேர்ந்தெடுத்தார்கள். அது கட்டாயத்தினால் அல்ல, ஆனால் விருப்பத்தின்படியாகும். ஒருவேளை யோவானும் லூக்காவும் தங்களுக்கு இருந்த மற்ற வாய்ப்பை காட்டிலும் இப்படியாக ஆண்டவருக்கு நன்றாக ஊழியம் செய்ய முடியும் என்று நினைத்திருக்க கூடும் என்று நாம் யூகிக்கலாம். ஆகவே அது அவர்களுடைய சுய விருப்பத்தின்படியே ஆயிற்று.
மாத்திரமல்ல எவ்விதமான கட்டாயம் இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய தாளந்துகளை வேறு எந்த வழியிலாவது அதிக உண்மையுடன் உபயோகித்திருக்கலாம் என்று நம்பியிருந்தால் அதே உரிமையுடன் இந்த ஊழியம் வேண்டாம் என்று மறுத்திருக்கலாம். இருந்த போதிலும் உதவிக்காரர் என்கிற இந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு உதவியாளராகவும் பிரயோஜனமாயிருக்கவும் ஒரு சகோதர வகுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே அவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மூப்பர் பதவிக்கு மற்றவர்களைப் போன்று அவ்வளவாக தகுதி பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் சபையில் ஒரு விசேஷமான ஊழியத்திற்கென்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களது நல்ல ஒரு குணாதிசயத்தையும் சத்தியத்தில் அவர்களது விசுவாசத்தையும் ஆண்டவருக்கும் அவரது மந்தைக்கும் ஊழியம் செய்யும்படியாக அவர்களுக்குள்ள வைராக்கியத்தையும் குறிப்பதாக இருந்தது. இப்படியாக ஆதிகால சபையில் உள்ள எளியவர்களுக்கு உணவு போன்றவை ஒழுங்கு செய்யப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் அந்த வேலையை செய்தார்கள். ஆனால் பின்பு சிலர் சரியாக கவனிக்கப்படவில்லை என்கிற முணுமுணுப்பு எழுந்தபோது, இந்த வேலைக்கென தகுதியான மனுஷரை உங்களுக்குள்ளேயே தெரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய நேரத்தையும் அறிவையும் தாளந்துகளையும் தேவ வசனத்தை போதிக்கின்ற ஊழியத்திற்கென செலவழைப்போம் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னபோது அவர்கள் இந்த வேலையை விசுவாசிகளிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலர் 6:2-5. ஏழு உதவிக்காரர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பது நினைவிருக்கலாம். அந்த ஏழு பேரில் ஒருவராயிருந்தவர் மரணபரியந்தம் ஆண்டவருடைய அரிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவராக கனத்தை பெற்றுக்கொண்ட முதலாவது நபரான ஸ்தேவான் ஆகும். பின்னர் இவர் முதலாவது இரத்த சாட்சியானார். ஸ்தேவான் சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பது நிமித்தம் அவர் தனக்கு கிடைத்த எல்லா தருணங்களிலும் எப்படியாவது வேத வசனத்தை போதிப்பதிலேயே கவனமாயிருந்தார். இப்படியாக புராதன காலத்தில் சபையிலிருந்த முற்றிலுமான சுயாதீனத்தை காண்கிறோம். முழு சபையானது சபையின் அங்கமாயிருந்த எவரிடத்திலாவது தாளந்துகள் காணப்பட்டால் அவரை ஊழியம் செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொண்ட போது அந்த வேண்டுகோள் அவரை ஒரு விதத்திலும் கட்டுப்படுத்தவில்லை. மாத்திரமல்ல, அவருக்கு கிடைக்கிற வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அவருக்கு பிடித்தமான வழியில் அவருடைய தாளந்துகளை பிரயோகிப்பதை தடை பண்ணவில்லை. உதவிக்காரராயிருந்த ஸ்தேவான் பந்தி விசாரிப்பில் உண்மையுள்ளவராய் சபையின் பண சம்பந்தமான காரியங்கள் போன்றவைகளை கவனித்து கொண்ட போது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வேத வசனத்தை வெளிப்படையாக பிரசங்கிக்கும்படியாக அவருடைய வைராக்கியத்தையும் தாளந்துகளையும் உபயோகிக்கும்படி சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஊழியம் சகோதரர்கள் அவருடைய திறமையை புரிந்து கொள்ளுவதற்கு முன்னரே ஆண்டவர் அவரை சபையில் ஒரு மூப்பராக தெரிந்து கொண்டார் என்பதை தெளிவுபடுத்தியது. அவர் இன்னும் அதிக காலம் ஜீவித்திருந்தால் காலகாலத்தில் அவர் மூப்பராவதற்கு இருந்த தகுதிகளையும் வேத வசனத்தை அவர் விளக்கி சொல்லக்கூடிய திறமையுள்ளவர் என்பதையும் அறிந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் இங்கே வற்புறுத்தி சொல்ல விரும்புவது என்னவெனில், ஒருவர் தன்னுடைய திறமைக்கேற்ப ஒருவேளை சுவிசேஷகராக புது சிருஷ்டியின் சபையினால் நேரடியாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது நியமிக்கப்படாதிருந்தாலும் தன்னுடைய தாளந்துகளை தன் விருப்பப்படி உபயோகிக்க ஒவ்வொருவருக்கும் முழு சுயாதீனம் இருந்தது என்பதே ஆகும். சபையினால் இந்த ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டிராவிட்டால் ஸ்தேவான் சபையில் போதிக்க தகுதியுள்ளவராக இருந்திருக்க மாட்டார். ஒரு தனி நபரின் மனசாட்சிக்கும் தாளந்துகளுக்கும் இருந்த முழுமையான சுதந்திரம் மேலும் தடை பண்ணும்படியாக எந்தவிதமான அதிகாரமோ அல்லது கட்டுப்பாடோ இல்லாதிருந்தது ஆதிகால சபையில் குறிப்பிடத்தக்க விசேஷ அம்சமாயிருக்கிறது. இதை நாம் வார்த்தையிலும் செய்கையிலும் பின்பற்றுவது மிகவும் நல்லது. சபைக்கு தகுதியுள்ள திறமையுள்ள மூப்பர்கள் போதிப்பதற்கும் சுவிசேஷகர்கள் பிரசங்கிக்கவும் தேவைப்படுகிறார்கள். இவர்கள் தேவனுக்கும் சபைக்கும் ஊழியம் செய்பவர்கள். இவர்களுடைய ஊழியத்திற்கேற்ப அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். மூப்பர்களும் ஊழியக்காரர்களும் வார்த்தையிலும் போதனையிலும் ஊழியம் செய்வதினால் அவர்களுடைய ஊழியம் இன்னும் சற்று உயர்ந்ததாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் சபையில் போதகராயிருப்பவர்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 3:23 பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள்.
வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு பக்கம் 323 முதல் 327 வரை சபையில் போதகராயிருப்பவர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் இப்போது பார்த்திருக்கிறபடி போதக சமர்த்தனாயிருப்பது சபையில் மூப்பர்களாக அந்த நிலையில் அல்லது ஊழியத்தில் இருப்பதற்கு தேவையான ஒரு தகுதியாகும். பரிசுத்த பவுலே தன்னை ஒரு அப்போஸ்தலனாகவும் ஒரு மூப்பராகவும் வேலையாளாகவும் மாத்திரமல்ல ஒரு போதகராகவும் கூறிக்கொண்டதற்கு நாம் பல்வேறு பகுதிகளை வேதாகமத்திலிருந்து எடுத்து கூறலாம். பவுல் போதகராக பின்வருமாறு கூறினார், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 2:13. அவர் பாஷைகளையோ கணிதத்தையோ வசன சாஸ்திரத்தையோ அல்லது எந்த விஞ்ஞானத்தையோ கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக இல்லாமல் ஆண்டவருடைய சுவிசேஷம் அல்லது நற்செய்திகள் குறிப்பிடுகிற ஒரு பெரிய விஞ்ஞானத்தை தவிர வேறொன்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருந்ததில்லை. இப்பொழுது அப்போஸ்தலரின் மேற்கூறப்பட்ட வார்த்தையில் உள்ள முக்கியத்துவம் இதுதான். இதை ஆண்டவருடைய மக்கள் அனைவரும் உறுதியாக மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. போதிக்கிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரமல்ல செவி சாய்க்கிறவர்களுமாக இருக்கிறவர்கள். இவர்கள் மனுஷ ஞானத்தினால் அல்ல திவ்ய ஞானத்தினாலேயே போதிக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லும் போது திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்கிறார். 2 தீமோத்தேயு 4:2. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு என்றார். 1 தீமோத்தேயு 4:11. இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு என்கிறார். 1 தீமோத்தேயு 6:2. இது மாத்திரமல்ல மேலும் அப்போஸ்தலர் சபையும் மூப்பர்களும் கூட கள்ள உபதேசங்களையும் தத்துவங்களையும் போதிக்கிறவர்களையும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கைகளை போதிக்கிறவர்களையும் சபையின் போதகர்கள் என்று அங்கீகரித்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் சிபாரிசு செய்கிறது என்னவெனில், ஒருவன் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவனை விட்டு விலகு. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவர்களால் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதை தவிர வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டால் அதை ஆதரிக்காதீர்கள் என்பதாகும். 1 தீமோத்தேயு 6:3-5, கலாத்தியர் 1:8. ஆனாலும் தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு திவ்ய திட்டத்தை எளிமையான முறையில் எடுத்து கூறக்கூடியவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு பேச்சு திறமை, பொது பேச்சு திறமை, தீர்க்க தரிசன வரம் போன்றவை இல்லாதிருக்கலாம். ஆண்டவரை பற்றியும் அவருடைய காரியங்கள் குறித்தும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு வார்த்தையாவது கூறக்கூடிய இப்படிப்பட்டவர்களை அதையறியப்படுத்தக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செவிசாய்க்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யவும் நம்முடைய ஆண்டவரும் ராஜாவுமாய் இருக்கிறவரின் துதிகளை சொல்லி வருமாறும் உற்சாகப்படுத்தப்படல் வேண்டும். மறுபடியும் நாம் உபதேசித்தலுக்கும் பிரசங்கித்தலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காண வேண்டும். அப்போஸ்தலர் 15:35. பிரசங்கிப்பது என்பது வெளிப்படையாய் பகிரங்கமாய் மற்றவர்கள் மத்தியில் செய்வது, போதிப்பது என்பது முக்கியமாக ஒரு வேத பாட வகுப்பிலோ அல்லது தனிப்பட்ட சம்பாஷணையின் மூலமாகவோ தனிப்பட்ட விதத்தில் நல்ல முறையில் பொதுவாக செய்யக்கூடிய ஒன்றாகும். மேலும் நல்ல திறமையுள்ள பிரசங்கிமார்கள், பொது பேச்சாளர்கள் அல்லது தீர்க்கதரிசிகளும் கூட சில சமயங்களில் தெரிந்து கொள்வது என்னவெனில், ஆழமான தேவ காரியங்களை சிறு கூட்டங்களுக்கு எடுத்து சொல்லி அவைகள் அதிகமாக பகிரங்கமான விதத்தில் அல்லாமல் சாதாரணமாக பிரசங்கிக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுடைய ஊழியம் தாங்கப்படும் போது அது நன்றாக விருத்தி அடைகிறது என்பதாகும். சுவிசேஷகர்களுக்கு கிடைக்க பெற்ற வரமானது சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக மனிதருடைய மனதையும் இருதயங்களையும் எழுச்சியுற பண்ணுவதாகும். இது
ஆதிகால சபையில் இருந்தவர்களிடம் இருந்ததை காட்டிலும் தற்போது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய விசேஷமான வரமாக காணப்படவில்லை. மேலும் மாறிவிட்ட நிலைமைகள் ஏறத்தாழ இந்த வேலையின் தன்மையையும் மாற்றிவிட்டது. ஜனங்கள் மத்தியில் பொதுவான கல்வியறிவு இருக்கிறவர்கள் நிமித்தம் அச்சடிக்கப்பட்ட பிரசுரங்கள் மூலமாக அதிக அளவிற்கு சுவிசேஷ வேலையை செய்ய முடியும் என்பதை காண்கிறோம். இந்த காலத்தில் இப்படியாக துண்டு பிரதிகளை விநியோகிப்பதிலும் வேத பாட தொடர்களை கொடுப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த சுவிசேஷகர்கள் கடந்த கால முறையின்படி அல்ல, இந்த காலத்து முறைகளின்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வேலைக்கு எதிரான வாக்குவாதம் அல்ல. அப்படியாகவே அவர்கள் கால்நடையாக அல்லது ஒட்டகங்கள் மூலமாக செய்யாமல் நீராவி அல்லது மின்சார சக்தியின் வண்டிகளில் பிரயாணம் செய்கிறார்கள் என்பது வாக்குவாதத்திற்குரியதல்ல. சுவிசேஷ ஊழியம் என்பது சத்தியத்தை, யுகங்களுக்கான திவ்ய திட்டத்தை, தேவனுடைய திவ்ய வார்த்தையை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை எடுத்து கூறுவதாகும். எங்களுடைய கணிப்பின்படி இதை போன்று பெரிய பலன்களை தருகின்ற வேறு எந்த சுவிசேஷ வேலையும் இன்று கிடையாது. இந்த வேலையில் மற்ற விஷயத்தில் நாட்டம் செலுத்தாதபடி இந்த வேலையையே செய்யும்படியாக தாளந்து பெற்ற, தகுதிகளை பெற்ற அநேகர் உண்டு. திராட்சை தோட்டத்திற்குள் இன்றும் செல்லாத அநேக அறுவடையாட்கள் உண்டு. இவர்களின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் அறுப்புக்கு ஆண்டவர் எங்களை அனுப்பும்படியாகவும் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடும் போது அவர்களுக்கான சாக்கியங்களையும் சந்தர்ப்பங்களையும் அவர்கள் காண செய்தருளும் என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சமாரியாவில் உள்ள ஜனங்களுக்கு பிலிப்பு தன்னால் இயன்றதையெல்லாம் செய்து முடித்த பின்னர் பேதுருவும் யோவானும் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8:14. ஆகவே சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் நம்முடைய சுவிசேஷகர்கள் அதை கேட்கிறவர்களுடைய சுத்தமான மனங்களை எழுப்பிவிட்ட பின்னர் அவர்களை ஆசிரியர்கள் போன்று ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி வேத பாடங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய தூதர்களாக, பிரதிநிதிகளாக பேதுருவும் பவுலும் யாக்கோப்பும் யோவானும் விசுவாச வீட்டாருக்கு நிருபங்களை எழுதினார்கள். அது நிமித்தமாக அவருடைய மந்தையை மேய்த்து ஆலோசனையை சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். ஆகவே இப்பொழுது சத்திய சுவிசேஷ புத்தகங்கள் தனிப்பட்ட முறையிலும் பரவலாகவும் நண்பர்களை சந்திக்கின்றது. அது அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் அவர்களுடைய குணாதிசயங்களை ஆண்டவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் ஏற்படுத்திய வழிப்பிரகாரம் பளிங்கு போன்று ஆக்குவதற்கு தேடி வருகின்றது. அநேகர் போதிக்க சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் சிலருக்கு பின்வருமாறு எழுதினார், காலத்தை பார்த்தால், நீங்கள் சத்தியத்திற்குள் இருந்த காலத்தை பார்த்தால், போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு ஆண்டவருக்கென ஒரு வைராக்கியத்தில் குறைவுபட்டதாலும் உலக பிரகாரமான ஒரு ஆவிக்கு உட்பட்டதின் விளைவாகவும் தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 5:12. பொதுவான கருத்தின்படியாக இது எதை குறிக்கிறது என்றால், குறைந்தபட்சம் முழு சபையும் முழு ஆசாரியத்துவமும் புது சிருஷ்டியின் அங்கங்கள் எல்லாரும் அவர்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து அவர்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும்படியாக அவர்களுடைய பிதாவின் வார்த்தையில் தேறினவர்களாக வேண்டும் என்பதையே 1 பேதுரு 3:15. இப்படியாக நாம் மறுபடியுமாக பார்ப்பது என்னவெனில், வேதாகமத்தை போதிப்பது என்பது ஒரு குருமார்களின் வகுப்பினரை மட்டும் சார்ந்ததல்ல. புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் ராதரீக ஆசாரியத்துவத்தின் அங்கமாக பிரசங்கிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதன்படி ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய திறமைக்கேற்ப உண்மையாகவும் தெளிவாகவும் செவிசாய்க்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவருக்கும் நற்செய்திகளை எடுத்து சொல்லும்படியாக அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்னொரு அப்போஸ்தலர் ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை கூறுவதை காண்கிறோம். சகோதரரே, உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக, யாக்கோப்பு 3:1 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து என்று கூறுகிறார்.
கிறிஸ்துவின் சரீரமான சபையில் மேன்மைக்கேதுவான ஒவ்வொரு படியெடுத்து வைத்து முன்வரும் போது சோதனைகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கின்றன. ஒருவரும் போதகராக கூடாது என்று புத்திமதியாக சொல்லவில்லை. ஆனால் போதிப்பதற்கான தாளந்து தனக்கு உண்டு என்று தனக்குள் நினைக்கிற ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில், தேவனுடைய வாயாக இருக்க எவ்விதத்திலும் முயற்சி எடுத்துக்கொள்ளுவது ஒரு பொறுப்புள்ள காரியம் என்கிறார். அந்த பொறுப்பு என்னவெனில், தேவனுடைய திவ்ய குணாதிசயத்தையும் திட்டத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எந்த ஒரு வார்த்தையும் உச்சரிக்கப்படாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஜாக்கிரதையாக இருப்பதினால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாமலும் கேட்கிறவர்களுக்கு தீமை விளைவிக்காதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்திற்கும் இந்த ஆலோசனைக்கும் கீழ்ப்படிய எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றால் அது சபைக்கு நல்லது. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிக குறைவான போதனை இருக்கக்கூடும். ஆனால் போதிக்கிறவர்கள் மற்றும் போதிக்கப்படுகிறவர்கள் மேல் வருகிற காரியம் என்னவெனில், ஆண்டவருக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் அதிகமான கனத்தை காண்பிக்கும்படியாக உணர்வு மாத்திரமல்ல, குழப்பம் உண்டு பண்ணக்கூடிய தவறுகளிலிருந்து இன்னும் அதிகமான விடுதலையையும் கொடுக்கிறது. இதற்கிசைவாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் குறிப்பிடுகிற வண்ணம் திவ்ய திட்டத்தோடு முற்றுமாக ஒத்து போகாத வண்ணம் போதித்த சிலருக்கு ராஜ்யத்தில் ஒரு பங்கு உண்டு. ஆனால் இதன் விளைவாக ராஜ்யத்தில் இவர்கள் சிறிய அந்தஸ்தையே பெறுவார்கள். திவ்ய செய்தியை தவிர வேறு ஒன்றையும் போதியாமல் இருக்க அதிக கவனம் எடுத்து கொண்டிருந்தால் இந்த நிலை வராது. அவருடைய திருவசனம் கூறுவது என்னவென்றால், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். மத்தேயு 5:19. இதனை தொடர்ந்து, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 328 முதல் அடுத்த பாகத்தில் காண்போம்.